இப்ப செக்ஸ் பண்றாங்க அதனால ஓடுறாங்க, அது எதனால மூலம் பாதிப்பு அடையுது அப்படின்னா நரம்பு தளர்ச்சி ஏற்படும். ஆசன வாயில உங்களுக்கு காத்து படலன்னா என்ன ஆகும்? இந்திரா நாவல் ரீசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மூலம் வந்து எப்படி பாதிப்பு அடையுது, அதை வந்து யுனானி மெடிசன்ல எப்படி சரி பண்ணலாம், இயற்கையாக எப்படி சரி பண்ணலாம், எதனால பாதிப்பு அடையுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அகிம் குலாம் ஹைதர் குரேசி அவரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யுனானி கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் டாக்டர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மது நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். இப்போ நீங்க மூலத்தை பத்தி கேட்டிருக்கீங்க. ஆமா டாக்டர். மூலம் உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம், பௌத்திரம், இந்த மாதிரிதான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மேல யாருக்கும் தெரியாது. மூலம் வந்தா என்ன பிரச்சனைன்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. எந்த டாக்டர் கிட்ட போகலாம், என்ன பண்ணலாம், ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா, எல்லாம் கேட்பீங்க நீங்க. இப்போ பௌத்திரம் என்ன? ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லிடுறேன். பௌத்திரம் என்ன? ஆசன வாய்க்கு வெளியே ஒரு சின்ன ஹோல் வரும், அதுல இருந்து சீலு ரத்தம் வரும், அது வந்து பௌத்திரம். அது வந்து அதிகமா வந்து மோஷன் போகாத சூழ்நிலை இருக்கும் போது, இல்ல ஜெனட்டிக் பாரம்பரியத்துடைய இதுல வரும், இந்த மாதிரி வரும். இப்போ டிராவல் பண்றவங்க அது ஏத்த மாதிரி அவங்க வந்து பாடி வந்து கூலா, வயிற்று வந்து கூலா வச்சுக்கணும், குரூப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, போற வேகத்துல இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு, சம்பாதிக்கிற சூழ்நிலைக்கு டிராவல் அதிகமா பண்ணுவாங்க. ஹோல்டு பண்றது இல்லை. ஹோல்டு பண்ணாதனால உஷ்ணம் அதிகமாயிட்டே இருக்கும். மோஷன் கரெக்டான நேரத்தில் போக மாட்டாங்க. இப்போ மோஷன் மூலம் உள்ள அவங்க இப்போ பாத்ரூம் போயிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க இடத்துல போய் டக்குன்னு உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் தொத்து கூட ஆகும் சில நேரத்தில், சரிங்களா? ஆசன வாய்ச்சி பக்கத்தில் இருக்கிறது தான் நீங்க பௌத்தம். அது வந்து பௌத்திரம். இது ஃபிஸ்டுலா என்ன சொல்லுவாங்க அதுக்கு? ஃபிஸ்டுலா. ஆமா, ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க. ஃபிஷர் சொல்லுவாங்க. ஃபிஷர் என்னன்னா ஆசன வாயில வெடிப்பு ஏற்பட்டுரும். டிஷ்யூ, டிஷ்யூன்னா அந்த ஒரு ஒரு இது சதையோட இது இருப்பாருங்க, அதை வந்து வெடிப்பு ஏற்பட்டு அது அறந்து அதுல இருந்து கூட பிளட்டு வரும். இது வந்து ஃபிஷர் என்ன சொல்லுவாங்க அதுக்கு. இது ஒரு விதமான இது, மூலத்துல இது ஒரு வகை. நோயின் இயல்பு, அதிகமா கோபப்படுறது, அதிகமா செக்ஸ் காமம் வச்சுக்கிறது, அதுக்கு மீறி தாது உடைய இது அதிகமா சாப்பிட்றது, தாதுக்கள் உடைய உணவுகள் அதிகமா சாப்பிடும்போது, டிராவல் அதிகமா பண்ணிட்டு மோஷன் போகாம அடிக்கிட்டு ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் இருக்கிறது, இதால வந்து வர வாய்ப்புகள் அதிகம். இது எப்படி வரும்னா, ஆசன வாய்ப்பு உள்ளேயும் வெளியும் பக்கவாட்டையும் முளைகளாக கட்டிடும். கட்டிட்டு இது முத்தி அப்படியே நீங்க வைத்தியம் பண்ணாம இதை போயிட்டே அதை விட்டுட்டீங்கன்னா அது வந்து புற்றுநோயாக கூட மாற வாய்ப்பு இருக்கு. மூளைன்றது உடனே அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இந்த மூளத்துக்கு நீங்கள் பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு, எக்ஸ்ரே, ஆசன வாய் வலி டெஸ்ட்டு, எதை பார்த்தாலும் மோஷன் டெஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து மூளத்துக்கு டெஸ்ட்டு கிடையாது. சிம்டம்ஸ் அறிகுறிகள் வச்சுதான் வைத்தியம் பண்ண முடியும். அப்ப மூலம் பாதிப்பு அடையுது அப்படின்னா ஆசன வாயில முன்னாடியும் வெளியும் உள்ளேயும் வெளியும் வந்து கட்டிகள் கட்டி மாறி வரும், இதுதான் அறிகுறிங்களா? ஆமா, மச்சம், எரிச்சல், மோஷன் போனீங்கன்னா எரிச்சல் இருக்கும், ரத்தம் வரும். சில பேருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த நோய் வந்து எட்டு விதமா சித்தர்கள், யுனானி வைத்தியர்கள் பிரிக்கிறாங்க. யுனானி வைத்தியர்கள் எட்டு விதமா அந்த இடத்திற்கு ஏற்றவாறு பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சரண்ட கண்ட மாலை, ஆசன கண்ட மாலை, கொடி பௌத்திரம், மேக பௌத்திரம், பிராந்திய பௌத்திரம், பக்க பௌத்திரம், மூல பௌத்திரம், ஆசன பௌத்திரம் என எட்டு வகையாக பிரிக்கிறாங்க. எட்டு வகையாக பிரிக்கிறாங்க. அதுலேயே வந்து ரெண்டு வகை, நாலு வகை எந்த பக்கம், நாலு வகை இன்னொரு எந்த பக்கம் வருதுன்னா அது பக்கம்னால வெளிப்பாடு. இது வந்து பொதுவா வந்து இது கடுமையா சில பேருக்கு வந்து எரிச்சல் இருக்கும், ரத்தம் வந்து அழுகையா வரும், கண் வந்து அப்படியே இருட்டா மங்களா போயிடும்,
இது வந்து எப்படி வரும்னு அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது இரு வகையான வகையாக பிரிக்கலாம். முன்னு மேல் பக்க மூலம்போத்திரம்னு சொல்லுவோம் நாம், ரெண்டாவது கீழ்பக்க மூலம்போத்திரம் சொல்லுவோம். கீழ்பக்கம் வர்றது வந்து உங்களுக்கு துர்நாற்றம், அந்த சீலு ரத்தெல்லாம் வடிகிறது, அதை கசிகிறது வந்து துர்நாற்றமாக இருக்கும். மேல் பக்கத்தில் வந்து உங்களுக்கு துர்நாற்றம் இருக்காது, அது உள்ளாரியே இருக்கும், மோஷன் வராது, மெலிஞ்சிட்டே போவீங்க, ரத்தம் கம்மியாயிட்டே இருக்கும். இது வந்து பல பிரச்சனைகள். வெளியே வந்து உங்களுக்கு பெரிய ஹோல் கூட ஆகிடும், ஆசனவாயுடைய ஹோல்லு அந்த வழி வந்து சின்னதாக இருக்குது, அது வந்து கேன்சராக மாதிரி பெரிய ஹோலாக ஆகிடும். அது அது வந்து ரொம்ப சிரமம், தைக்கவும் முடியாது, இதை பல இது பிரச்சனை இருக்குது. இதை வைத்தியம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோடைய இது வந்து மாறிட்டே இருக்கும். கேரக்டர்ஸு எப்படி மாறும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நாங்கள் பொதுவாக வந்து யுனானி வைத்தியர்கள் வந்து 21 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீர் மூலம், ரெண்டாவது செண்டம் மூலம், 3 முளை மூலம், 4 சிற்று மூலம், 5 வரண் மூலம், 6 இரத்த மூலம், 7 வினை மூலம், 8 மேக மூலம், 9 பௌத்திர மூலம், 10 கிராந்தி மூலம், 11 சூத மூலம், 12 வெளி மூலம், 13 சீல் மூலம், 14 ஆளி மூலம், 15 தமரக மூலம், 16 வாதம் மூலம், 17 பித்த மூலம், 18 சிலோத்துமம் மூலம், 19 தொந்த மூலம், 20 கவ்வ மூலம், 21 உள் மூலம். இந்த மாதிரி பிரிக்கும்போது இதுக்கு வந்து நீங்கள் வந்து பல ஆப்ரேஷன் பண்ணாலும் 5% குணமாகறாங்க. ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூலத்துடைய வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் வந்து இந்த இதில் வந்து ஸ்பெஷல் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாம், எங்கள் எம்எஃப் யுனானி வைத்தியசாலை அந்த செஷன்ட்டு எங்கே நம்ம வச்சுட்டு இருக்கிறோம்னா ஜானி ஜான் கான் ரோடில், ஜாம்பஜார் மார்க்கெட் போலீஸ் ஸ்டேஷன் எது ரோடு, ஜானி ஜான் கான் ரோடு. ஓகே, உள்ள என்ட்ரியானோட முதல் லெஃப்ட் நீங்கள் திரும்பினீங்கன்னா தர்கா இருக்குது. அதில் சையத் ரஹமத்துல்லா ஷா காதிரி ரஹமத்துல்லா அலை தர்கா எதிர்க்க எங்கள் கிளினிக் இருக்குது. நீங்கள் எல்லாம் மக்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு வாங்க. இதுக்கு வந்து வைத்தியம் வந்து எங்கள் இதில் வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். 6 நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், 6 சொல்கிறேன். இன்ஷால்லா இறைவனுடைய அருளால் 3-4 குணமாயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து குணமாயிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணவங்களும் வந்து மருந்து சாப்பிட்டு குணமாயிட்டு இருக்காங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணாமல் நேரடியாக தெரிஞ்சிட்டு வரவங்களும் குணமாயிட்டு இருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க இது போனீங்கன்னா யுனானி மருத்துவத்துக்கு சரி இருக்காது, குணமாகாது, சைடு எஃபெக்ட்டு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி உங்களை நீங்கள் வரத்துக்கு லேட் ஆகுறீங்கன்னா சீமை துத்தின்னு சொல்லுவோம் தமிழில், உருதுல வந்து கங்கி பூட்டி, அந்த கங்கி பூட்டி என்ன பண்ணுங்க, நீங்கள் வாங்கி பவுடர் பண்ணி என்கிட்ட வர வரைக்கும் நீங்கள் வெந்நீரில் குடிச்சிட்டு வாங்க. ஓகே டாக்டர். இல்லை மோரில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. அது வரைக்கும் அதோடைய கடுப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், மூலத்தோடைய கடுப்பு குறைஞ்சிருக்கும். சில பேருக்கு சுத்தமாக குணமாயிடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தால் உடனே வந்து இந்த சீமை துத்தி நான் சொன்னேன், கங்கி பூட்டி. ஆமாம் டாக்டர். அது உருது பேர் கங்கி பூட்டி, யுனானி நேமு. தமிழ் நேம் வந்து பேர் வந்து சீமை துத்தி. அதை பவுடராக போட்டு நீங்கள் மோரில் குடிச்சிங்கன்னா சில பேருக்கு உடனே குணமாயிடும். குணமாயிட்டீங்கன்னா என்கிட்ட வர தேவையில்லை. குணமாகாத பட்சத்தில் நீங்கள் என்ன வந்து நேரடியாக சந்திச்சு எங்கள்கிட்ட ஸ்பெஷல் மருந்து இருக்கிறதுக்கு சாப்பிட்டு குணமடையலாம். ஓகே டாக்டர். இதில் வந்து சொன்னீங்க எதனால் பாதிக்கப்படுதுன்னு, ஜீன் சொல்லியிருந்தீங்க, அதிகமாக ட்ராவல் பண்ணியிருந்தா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அதிகமாக செக்ஸாலஜி இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்க, ஸோ இதால தான் அது பாதிக்கப்படுதுங்களா? ஆமாம், இதால தான் கண்டிப்பாக பாதிக்கப்படுது. ஜெனட்டிக் தான் மெயின் வந்து சில அதிகமாக நான் பார்க்குறது வந்து ஜெனட்டிக் பேஷண்ட் பாரம்பரியம். அதான் ஜெனட்டிக்கே அது பாரம்பரியம் வந்துட்டு இருக்கு. இப்போ ட்ராவல் பண்ணுறதால அது எப்படி டாக்டர் அது பாதிப்பு அடையுது, மூலம் பாதிக்கப்படும்? இப்போ நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் போடுறீங்க, ஃபார்மல் பேண்ட் நார்மலாக நீங்கள் போகிறது இல்லை, யாருமே அதிகமாக வந்து இப்போ பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. ஆசனவாயில் உங்களுக்கு காற்று படலைன்னா என்ன ஆகும், நீங்கள் அப்படியே குஷன் சேர்லாம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, காற்று படும்போது உங்களுக்கு வந்து அந்த ஏர் வந்து ஃப்ரீக்வன்சியாக போயிட்டு வரணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து காற்று படாமல் இருந்தால்
அந்த ஆசன வாய் வழியா அந்த சூடு கிளம்பி உள்ள போயிட்டே இருக்கும்போது உள்ள வெளியே இருக்கிற அந்த சூட்டால மலத்தோடைய தண்ணி வந்து இழுத்துரும். மோஷன் வந்து தண்ணி லேசா செமி சாலிடா இருக்கும், தண்ணி மாதிரி அதில் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். அது ஃப்ரீயா வரத்துக்கு, ஏன்னா அது வெளியே மோஷன் வெளியே வரும்போது ஆசன வாய் வழியா செவ்ரு அந்த குழாயுடைய செவ்ரு வந்து உறைஞ்சி உராய்வு ஏற்பட்டு ரணமாக இருக்கிறதுக்கு இறைவனுடைய படைப்பு இதை வச்சுட்டு இருக்கான் இறைவன். இது வந்து நீங்கள் அதிகமாக அந்த குஷன் அந்த பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட்டு டைட்டாக இந்த இது அண்டர்வேர் எல்லாம் போடுறதுனால என்ன ஆகும், காற்று போகாமல் அந்த ஆசன வாயிலேருந்து அந்த சூடு உள்ளே போயிட்டு மலத்துடைய தண்ணி வந்து வற்றி போகும். அது வந்து சில நேரத்தில் மலம் வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு, அது வந்தால் உராய்வு ஏற்பட்டு பிரச்சனை புண்கள் இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், இது ஓகே. இப்போ நம்ம இந்த ட்ராவலிங்கில் இப்போ ட்ரெஸ் இதெல்லாம் என்ன சொன்னீங்க, இப்போ செக்ஸ் பண்ணுறாங்க அதனால ஓடுறதுல அது எதனால டாக்டர் அஃபெக்ட்? அது எப்படி என்ன சரியான கேள்வி அது. அதுக்கு எப்படின்னா நீங்கள் மாத்திரை எல்லாம் போடுறீங்கல்ல உடனே போயிட்டு செக்ஸில் யூட்ரஸ் பண்ணுவோம் மாத்திரை டேப்லெட் போட்டு அதிகமாக மாத்திரை. இதுக்கு வந்து நீங்கள் இதை பற்றி இந்த டாப்பிக்கை பற்றி செக்ஸை பற்றி நாங்கள் இன்னொரு இதில் வந்து நான் உங்களுக்கு எபிசோடில் உங்களுக்கு நீங்கள் இந்த இதை கேளுங்க, நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே டாக்டர். யுனானி மருந்தில் வந்து நான் வைத்தியர்கள் வந்து கரெக்டாக பார்த்து அதுக்கு வந்து மருந்து கொடுத்து அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான கோல்டு இதெல்லாம் உண்டான மருந்துகள் எல்லாம் கொடுத்துருவாங்க, லேகியம் சிரப் இதெல்லாம் கொடுத்து பேலன்ஸ் பண்ணிவிடுவாங்க. இவங்க பொதுவாக மக்களுக்கு வந்து இது தெரியாது, உடனே மாத்திரை வாங்கி போடுறது வெளியிலேருந்து யாராவது சொன்னால் இந்த மாத்திரை நல்லா இருக்குன்னா போடுறது, அது என்ன ஆகும்னா உள்ளார வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஒரு சூட்டு கிளப்பி விட்டுடும். பாதிப்பால் நம்மளுக்கு ஆமாம் சூட்டு கிளப்பி விடும். இது உங்களுக்கு ரெண்டு பிரச்சனையாக போயிடும். ஒன்று அதிகமாக நரம்பு பலத்தை கொடுக்கறதுனால நரம்பு தளர்ச்சி பின்னால் ஏற்படலாம். இப்போ இளம் வயசுன்றதுனால உங்களுக்கு ஒன்றும் இருக்காது, பின்னால் உங்களுக்கு வந்து 60-65 வயசு கடந்த பிறகு அந்த செக்ஸுடைய பாதிப்பு ஏற்படும், வாய்ப்புகள் அதிகம், நரம்பு தளர்ச்சி ஏற்படும். இப்போ இளம் வயசில் தெரியும் போது ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் மூலத்துடைய பாதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ மூலம் பற்றி எப்படி வந்து அது பாதிப்பை ஏற்படுது, ஸோ அது எப்படி வந்து யுனானி மெடிசனெலாம் நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்றது மக்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.